இது வந்து எல்லா இடத்துலையும் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணும். என் வீட்டிலேருந்து என் ஆஃபீஸ்க்கு வந்து 7 கிலோமீட்டர், நான் என்னோடய வெஸ்பா மஞ்சள் கலர் வண்டி இருக்குது, அதில் தான் போவேன். அந்த வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு 3 நாள் தொடர்ந்து ஒரு இளநீர் விற்கிறவரை நான் பார்த்துருந்தேன். ஆழ்வார்பேட்டுன்ற ஒரு ஏரியா சென்னையில். அவர் வண்டி ரொம்ப வித்தியாசமாக இருந்தார். ஏன்னா அவரோட இளநீர் கடையில் 20 ரூபா 25 ரூபான்னு போர்டு வச்சு இளநீர் இருந்தார். 25 ரூபா ரெட் கலரில் இருக்கிற செவல் நீர், 20 ரூபா சாதாரண இளநீர். மற்ற எல்லா இடத்துலையும் சென்னையில் வந்து 50 ரூபா இளநீர், 60 ரூபா இளநீர், சில இடத்துலலாம் வீடை எழுதி வச்சா தான் இளநீரே கொடுப்பானுங்க. செம காஸ்ட்லி. எப்படி இருந்தாலும் 20-25 ரூபா விற்கிறான்னு எனக்கு பயங்கர டவுட்டு. ஒரு 3 நாள் நான் ஓல்டு ஸ்டாக்னு சொல்லிட்டு பழைய ஸ்டாக்கை விற்கிறான். பொள்ளாச்சிலேருந்து 2 வருஷம் முன்னாடி வந்திருக்கும், இப்போ விற்கிறான் அந்த மாதிரி நினச்சிட்டு போயிட்டேன். 3வது நாள் கியூரியாசிட்டி தாங்காமல் வண்டி நிறுத்தி ஒரு இளநீர் வாங்கி குடிச்சா செம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எனக்கு செம ஆச்சரியம். அவர்கிட்ட கூப்பிட்டு, சார் எப்படி சார் 20-25 ரூபா கட்டுப்படி ஆகுது, எல்லாரும் 50 ரூபா கேட்குறாங்களா? இல்லை, எனக்கு 16 ரூபாக்கு க்ரீன் கலர் காய் வரும், அது 20 ரூபாக்கும், 20 ரூபாக்கு வர செவ்வல் நீர் 25 ரூபாக்கு விற்கிறேன். 10 வருஷமாக நானும் இதே ரோட்டில் வந்து இளநீர் உடம்புக்கு நல்லது, குடிங்க, இந்திய உணவுகளை அருந்த உணவுகள் இந்திய பானங்களை அருந்துங்கள்லாம் பிரச்சாரம் பண்ண எவனுமே கேட்கல. ஒரு நாளைக்கு 100 காய் விற்பேன். என் லாபத்தை கம்மி பண்ண இன்றைக்கி எனக்கு ஒரு நாளைக்கு 600 காய் விற்குது அப்படின்னா எனக்கு செம்மையாக. வசந்தன் ஓனருக்கு அப்புறம் இவன் தான் பெரிய பிஸ்னஸ் மேக்னட்னு நினச்சினேன். ஸோ இதை போய் அப்படியே ரேடியோவில் சொல்லிட்டேன், ஒரு ஆள் வந்து லாபத்தை கம்மி பண்ணி இன்றைக்கி பெரிய டேர்ன் ஓவர் பண்ணிட்டுருக்காரு, நிறைய பேர் இளநீரும் குடிக்கிறாங்கன்ட்டு. அதோடு முடிஞ்சு போச்சுது. எக்ஸாக்டாக 3 மாதத்தில் ஷூட்டிங்காக, வேலைக்காக, மற்ற விஷயங்களுக்காக சென்னையில் மற்ற இடங்களுக்கு போகும்போது பெரம்பூர், ஆவடி, அம்பத்தூர், அண்ணா நகர்னு சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஏரியாலையும் ஏதாவது ஒரு 4 கடையில் இளநீர் 20-25 ரூபா அப்படின்ற போர்டுக்கு விற்க ஆரம்பித்தாங்க. எனக்கு புரியவே இல்லை. நான் திருப்பி இதே ஆள்கிட்ட போய் கேட்டேன், சார் என்ன சார் உங்கள் அசோசியேஷனில் ஏதாவது உத்தரவு ஏதாவது போட்டிருக்காங்களான்னா, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னாரு. என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற 20 கடையில் இருக்கிறவங்க இவர் வந்து மிரட்டியிருக்காங்க, நீ என்ன புத்திசாலி, நாங்களாம் முட்டாளா, நீ வண்டி லாபத்தை கம்மி பண்ணால் இப்போ எங்களுக்குலாம் காய் வைக்க முடியாது, தயவுசெய்து லாபத்தை ஜாஸ்தியாக்கி பழைய மாதிரியே வீணாங்க. இவர் கேட்கவே இல்லை. ஸோ வேறு வழி இல்லாமல் ஃபோர்ஸ்டாக அந்த கடைக்காரங்களாம் கம்மி பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அது வேறு வேறு ஏரியாவுக்கு போயிட்டு இன்றைக்கி சென்னையில் 40-50% கடையில் வந்து இளநீர் விலை கம்மி ஆயிடுச்சு. இது காரணம் ஒரு ஷாருக் கான் டிவியில் வந்து ஏ இளநீர் குடிங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணல. ஒரு பெரிய தமிழ் படம் ரஜினிகாந்தோ அஜித்தோ விஜயோ நடித்த ஒரு படத்தில் அந்த கிளைமேக்ஸ் சீனில் போய் இளநீர் குடி, பெப்சி கோகோ கோலாவை குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாஸ் வசனம் எதுவும் இல்லை. கவர்மெண்ட்லேருந்து எந்த ரூலும் போடல. ஒரே ஒரு சாதாரண ஒரு சாமானிய இளநீர் விற்கிறவன் அவன் ப்ரீச் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு விஷயத்தினால ஒரு கம்ப்ளீட் சிட்டி, அதுவும் ஒரு தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையில் ஒரு 40% கடையில் விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம பேசிட்டே இருக்கக்கூடாது, எதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அந்த இளநீர் கடைக்காரர் பேசினே இருந்தார்னா லைஃப் ஃபுல்லாக பேசினே இருந்திருப்பார். இன்றைக்கி ஒரு சிட்டியோட விற்கிற லாப நஷ்ட விஷயம் ஒரு தொழிலில் அவர் மாற்றிருக்கார். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அவங்க சொல்லியிருந்தாங்க வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஆமாம், இதெல்லாம் கரெக்டாக இருந்தது. எப்போ 50 வருஷம் 100 வருஷம் முன்னாடி எல்லாருமே நல்லவங்களாக இருந்தபோது, இன்றைக்கி எல்லாருமே கரப்ட், எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம எதாவது நல்லது பண்ணால் இன்னொரு 4 பேர் பண்ண மாட்டாங்களான்ற நப்பாசையில் தான் இந்த இளநீர் கடைக்காரரை பார்த்து நான் முதல்ல பண்ணது. ரைஸ் பக்கெட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, ஐஸ் பக்கெட் சேலஞ்சுன்னு அமெரிக்காவில் ஒன்று செம்ம ஃபேமஸாக இருந்தது. என்னென்னா ஒரு நோய் இருந்தது, அந்த நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு ஃபண்டிங்க்கு காசு தேவை, ரிசர்ச்சுக்கு. ஸோ அமெரிக்காவில் மட்டுமே இருக்கிற நோய்க்கு அங்கே இருக்கிற ஹாலிவுட் ஆக்டர்லாம் தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டானுங்க. அங்கே குளிரும், தண்ணி ஊற்றிக்கிட்டா வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்று தண்ணி ஊற்றிக்கோ இல்லை காசு கொடுன்றதான் கான்செப்ட். அது என்னன்னே தெரியாமல் நம்ம ஊரில் அன்சிகா மோத்வானியில் ஆரம்பித்து அரவிந்த் சாமி வரைக்கும் எல்லாருமே தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இங்கே வேர்க்கும், தண்ணி ஊற்றா நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனமாக ஃபேஸ்புக் ட்விட்டர்லலாம் போயிட்டு இருக்கேன்றதுனால அந்த கோவத்தில் ஆரம்பிச்சது ரைஸ் பக்கெட் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம். ரோட்டில் கஷ்டப்படுறவங்களுக்கு பிரியாணி பாக்கெட் வாங்கி கொடுத்து தான் நான் பார்த்தேன் முதல் சின்ன நல்ல விஷயம். 2012-13 இருக்கும், 10 பேருக்கு நாங்கள் வந்து 50 ரூபா ஒரு பக்கெட் பிரியாணி, 500 ரூபா தான் செலவு. நாங்கள் ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் போய் வாங்கி கொடுத்தோம். சரி இது எவ்வளோ அல்பத்தனமாக இருக்குது, 500 ரூபா கொடுத்துட்டு எப்படி சொல்லி காமிச்சே அப்படின்ற மாதிரி யாராவது கேட்பாங்களா, அதெல்லாம் தோணிச்சு. சரி பண்ணி தான் பார்ப்போமே 10 பேருக்குனா. இப்போ வரைக்கும் 34,000 பேர் வேர்ல்டு வைட் இதே விஷயத்தை பண்ணியிருக்காங்க. 34,000 பேர், ஒருத்தர் 100 பேருக்கு, ஒருத்தர் 300 பேருக்கு. நியூசிலாந்தில் இருக்கேன், முதல் சம்பளம் வாங்கினா நான் இது பண்ண போகிறேன், என் அம்மா வந்து உடம்பு இல்லாமல் வந்து சரியாக போச்சு, இப்போ 1,000 பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி 34,000 பேர் இதே விஷயத்தை திருப்பி பண்ணியிருக்காங்க. எனக்கு அப்போ தெரிஞ்சது எந்த விஷயம் பாசிட்டிவாக இருந்தாலும் அது சின்னதாக இருந்து அதை நம்ம பண்ணினோன்னா ஒரு 10 பேரை ஸ்ப்ரெட் பண்ணணும். ரெண்டாவதாக நாங்கள் பண்ண விஷயம் வந்து காவியான்ற ஒரு 13 வயசு குழந்தைக்கு பிறந்ததுலேருந்து 13 வருஷம் ஹார்ட் டோனர் தேவைப்பட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் ஹோல் இருந்தது, ஒரு டோனர் தேவைப்பட்டாங்க. ஆனால் எனக்கு இருந்தபோது என்ன சொன்னாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண 25 லட்சம் ரூபா காசு வேணும்னாங்க. சரி எதாவது பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள 2 நாளில் அந்த அப்பாவே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இல்லை சார் எனக்கு காசு கிடச்சிருச்சு, நான் ஒரு டீச்சர், என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க காசு வாணான்ட்டு. யாராக இருந்தாலும் கொடுக்க வேண்டிய காசையும் வாணான்னு சொல்கிறாரு. இது மாதிரிலாம் யாருக்கு மாட்டாங்களையும் பார்க்க போனோம். அப்போ அந்த குழந்தைய பார்த்தும்போது ஐயோ ஏதோ பண்ணுமேனு தோணுச்சு. நான் நினச்சேன் சரி இந்த குழந்தைய கூட பேசி அதை இன்டர்நெட்டில் ஒரு வீடியோவை போடலாம், யாராவது எங்கள் வீட்டில் ஹார்ட் இருக்குன்னு வந்து கொடுப்பாங்க. அவ்வளோ நாலேஜ் தான் எனக்கு இருந்தது, ஆனால் ஹார்ட்லாம் அப்படி டொனேட் பண்ண முடியாது. ஸோ அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் காவியா 13 இயர் ஓல்டு சைல்டு நீட் ஹார்ட்ஸ் அப்படின்னா எவன் போய் பார்ப்பா, நீங்களாம் போய் பார்ப்பீங்களா?
யாருமே பார்க்க மாட்டோம், நம்ம யாரும் பார்க்க மாட்டோம். ஆர்ஜே பாலாஜி அபியூசிங் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு அந்த வீடியோக்கு பேர் வச்சு அப்லோட் பண்ணோம். தொடர்ந்து அந்த வீடியோ மூணு நாள் ட்விட்டர் யூடியூப்ல ட்ரெண்டிங். ரெண்டே வாரத்தில் அந்த குழந்தைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நோட்டீஸ் பண்ணி ஹார்ட் கிடச்சிருச்சு. இன்னைக்கு ஆப்ரேஷன் நடந்து 2.5 வருஷம் ஆகுது, அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாமே வந்து நான் பண்ணப்பார் பெருமையாக சொல்கிறேன் அது கிடையாது, இருக்கிற டெக்னாலஜியில் நம்மளால் குட்டி குட்டியாக நல்லது பண்ண முடியும் அப்படின்றத பண்ணிட்டு இருந்தவனுக்கு எதேச்சியாக வீட்டில் ஊரே மழையில் நனைஞ்சிட்டு இருக்கு, சும்மா உட்காந்து பார்க்க முடியல அப்படின்ற ஒரு கில்ட்டில் ரோட்டில் போய் பண்ண ஆரம்பிச்சு தான் சென்னை மைக்ரோ அப்படின்னு இன்னி வரைக்கும் எங்களுக்கு வேலை போயிட்டுருக்கு. நைட்டு ஃபுல்லாக மழை, ரோட்டில் மாட்டிட்டு இருக்கிறவங்களே ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. என்கிட்டயே ஒரு கார் இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் ஒரு கார் இருக்குது, சே இதில் எத்தனை பேர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு போனோம். நைட்டு ஃபுல்லாக வீட்டில் ரோட்டில் விட்டுட்டு அவங்க எல்லாரையும் வீட்டில் விட்டு ஒரு 15-20 பேரை காலைல என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அங்கே 30 பசங்க இருந்தாங்க, உங்களை மாதிரி தான். ஆனால் எதாவது பண்ணலாம்னா அப்படின்னும் போது எனக்கு அப்போ தெரியும் வீட்டுக்கு போக முடியாதுன்ட்டு. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் பிகஃபம் ஸ்டுடியோக்கு போகிறேன், அங்கே ஆல்ரெடி ஒரு 200 பேர் இருக்காங்க. ஸோ ஒரு நாள், ரெண்டு நாள் ஆகி, ரெண்டு நாள், ஒரு வாரம் ஆகி, 10 நாள் ஆகி, இன்றைக்கி 1.5 வருஷம் ஆகப்போகுது. இன்றைக்கும் கடலூரில் சுற்றி இருக்கிற பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நாங்கள் வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இங்கே தான் சொல்கிறோம். இந்த டெல்டா மாவட்டம், விவசாயிகள் பிரச்சனை, எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணலாம், ரோட்டில் போய் நிற்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ரோட்டில் போய் என்ன சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ நாங்கள் இப்போது இன்னொரு இஎஃப்ஐ அப்படின்ற ஒரு என்விரான்மெண்டில் அந்த குரூப்போடு சேர்ந்து டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 30 ஏரி குளங்களை தூர் வர போகிறோம். ஒரு வாட்டி பண்ணிட்டா லைஃப் டைம் மழை பெய்யும் போதெல்லாம் அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கும். இது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம், எங்களால் முடிஞ்சது, என்னால் முடிஞ்சது. நான் தமிழ்நாட்டை மாற்றிடலாம், இந்தியாவை மாற்றிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா யாராலையுமே மாற்ற முடியாது. நான் கமிங் டு தி தேர்ட் திங், நான் பர்சனலாக எனக்கு எப்படி நடந்தது அப்படின்னு சொன்ன எனக்கு இருக்கிற ஸ்டேஜை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு. அந்த ஸ்டேஜில் என்னோட டேலண்ட்டு, என்னோட திறமையை ஒண்டி வளர்த்துக்கிட்டு நான் காசு அதிகமாக சம்பாதிக்கிறது இல்லாமல் வேறு யாருக்காவது எதாவது பண்ண முடியுமா சின்னதாக யோசிச்சது தான் சென்னை மைக்ரோவேக்கில் வந்தது.